வணக்கம், அனைவருக்கும் வெற்றி வணக்கங்கள். நான் டாக்டர் புனிதன். ஸோ இந்த காணொலியில் வந்து இந்த லோன் மொரட்டோரியம் எக்ஸ்பைரி என்று இல்லையா, அதாவது செப்டம்பர் 30-20 அப்புறம் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு 6 மாத காலம் லோன் வங்கி கடன்கள் வந்து கட்டுறதுலேருந்து இந்த தள்ளி வைப்பு, ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற சில விஷயங்களை விவரங்கள் வந்து இன்னைக்கு நம்மளோட பிரதம மந்திரி 29 ஜூலை 2020 பிரதம மந்திரி வந்து அறிவிச்சிருக்காரு முதல் கட்டமாக. ஸோ அதாவது அக்டோபர்லேருந்து யார் யார் வந்து இந்த லோன் அப்படின்ற ஒரு விஷயத்த கட்ட தேவையில்லாம அல்லது கட்ட முடியாம வந்து அதற்குண்டான அந்த பிளெக்சிபிலிட்டியை எப்படி பெறுறது, எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து இந்த ஒரு விஷயங்கள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சில அறிவிப்பு. ஸோ 3 கேட்டகரிக்கு வந்து இந்த ஒரு விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் கேட்டகரி சம்பளம் வருமானம் அல்லது வேலைகளை இழந்தவங்க வந்து முதல் கேட்டகரி அன்பர்களே. ஸோ இந்த முதல் கேட்டகரி வந்து நீங்க வந்து குவாலிஃபைட். அடுத்து இன்னொரு 3 மாத காலத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பெறதுக்கு, அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த வருட கடைசி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பெறதுக்கு இந்த லோன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கட்ட முடியாட்டி வேலை போன காரணமாக கட்ட முடியாட்டி நீங்க அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதற்கப்புறமும் உங்களோட இன்னும் அந்த வேலை வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பழைய மாதிரி திரும்பலன்னா மறுபடியும் வந்து அப்ளை பண்றதுக்கு உண்டான அந்த ஒரு ஸ்பேஸும் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. ஸோ பேசிக்கலி வேலை வாய்ப்பு அல்லது வருமானம் வந்து இழந்துட்டீங்க இந்த COVID-19 அப்படின்னா இன்னொரு 3 மாத காலத்துக்கு நீங்க எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணிக்கலாங்க லோன் கட்டாம. அடுத்து வந்து ரிடியூஸ்ட் மந்த்லி ரீபேமெண்ட், இது யாருக்கு அப்படின்னா வந்து வருமானம் அல்லது சம்பளம் வந்து குறைக்கப்பட்டவர்களுக்கு. ஸோ இந்த COVID-19 காலகட்டத்தில் வந்து வருமானம் சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குறைக்கப்பட்டவர்களுக்கு நீங்க வந்து எவ்வளோ சம்பளம் வருமானம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த ஒரு ப்ரூஃபோட அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட லோன் பேமெண்ட் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சம்பளம் குறைஞ்சிருக்கோ அந்த ஒரு விஷயத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் பேங்க் வந்து உங்களோட லோனை வங்கி கடனை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான அந்த சலுகைகளும் வந்து செய்யப்பட்டிருக்கு. இது வந்து 2வது கேட்டகரி என்பர்களே. 3வது கேட்டகரி ஜெனரலி வந்து எல்லாத்துக்குமே, அதாவது இது வந்து பர்சனலா உங்களுக்கும் எது வந்து உங்களுக்கு கடன் கொடுத்த வங்கி இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கும் உண்டான ஒரு பர்சனல் டிஸ்கஷன் நெகோசியேஷனும் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்சனல் நெகோசியேஷன்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணி கேட்கலாம், அதாவது இன்னும் சில மாதங்களுக்கு குறிப்பாக இந்த 3-6 மாதங்களுக்கு, ஓகேங்களா, 3-6 மாதங்களுக்கு வந்து மேபி வட்டி மட்டும் கட்டி நீங்க பழையபடி வந்து கடன் கட்டுற வரைக்கும் வந்து பழையபடி சூழ்நிலை திரும்ப இருக்கும் வட்டி மட்டும் கட்டுற மாதிரியோ அல்லது உங்களோட லோனோட அந்த டைம் பீரியட் இருக்கு பாத்தீங்களா அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு உண்டான அந்த வழி வாய்ப்புகளோ அது வந்து நீங்க பர்சனலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன் சம்மரி 3 கேட்டகரிக்கு நண்பர்களே, முதல் கேட்டகரி யாரு, வேலை வாய்ப்பு வேலை அல்லது வருமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இழந்தவங்க இந்த COVID-19 உங்களுக்கு இன்று ஒரு 3 மாதங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன், அதாவது செப்டம்பர் 30க்கு அப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நீங்க இன்னும் லோன் கட்ட முடியல அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா வேலை அல்லது வருமானம் இல்லாததுனால நீங்க எக்ஸ்டென்ஷன் பெறலாம் கேட்டகரி நம்பர் 1. கேட்டகரி நம்பர் 2 வந்து வருமானம் அல்லது சம்பளம் குறைக்கப்பட்ட நண்பர்களுக்கு, ஓகே. ஸோ உங்களோட எவ்வளோ சம்பளம் வருமானம் குறைப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து ஐ திங்க் மேபி அதுக்கு ஒரு அத்தாச்சி நீங்க சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேங்க்ல சப்மிட் பண்ணா எவ்வளோ சம்பளம் குறைக்கப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து 6 மாத காலத்துக்கு உங்களோட லோனை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பர்சனல் லோன் அல்லது ஹையர் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த வண்டி வாகனங்கள் அல்லது வீடு மனை இந்த மாதிரி லோன்களுக்கு வந்து. ஸோ நீங்கள் வந்து வட்டி மட்டும் கட்டுற மாதிரியோ அல்லது உங்களோட சம்பளம் எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து லோன் ரீஸ்ட்ரக்சர் அடுத்த 6 மாதத்துக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் உங்களோட வருமானம் மீண்டு வரலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணலாம். 3வது கேட்டகரி வந்து எல்லாத்துக்கும் ஜெனரலி, நீங்க வந்து உங்களோட சொந்த சூழ்நிலை, இது வந்து மேபி வர்த்தகராக இருக்கலாம், சொந்த பிசினஸ் பண்றவங்களாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க பர்சனலா உங்களோட வங்கிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணி கேட்கலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க அப்ளை பண்ணி கேட்கலாம், இதான் உங்களோட சூழ்நிலை. ஸோ அதற்காக வந்து மேபி வட்டி மட்டும் கட்டுற மாதிரியோ அல்லது வந்து முதல் கட்டமா வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியோ அல்லது வந்து உங்களோட அந்த லோன் பேமெண்ட் டென்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, எத்தனை வருடங்கள் கட்டுற அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான அந்த அப்ளிகேஷன் போடலாம், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே 7ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து அதற்குண்டான அந்த அப்ளிகேஷன் வந்து பேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பிரதம மந்திரி வந்து குறிப்பிட்டிருந்தார் நண்பர்களே. ஸோ இந்த ஒரு பார்ட் வந்து வெயிட் ஃபார் அனௌன்ஸ்மெண்ட். தவறான நபர்களை தொடர்பு கொண்டு, அதாவது எனக்கு உங்களுக்கு லோன் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், நான் வந்து பேங்க்கிட்ட பேசி தரேன், அந்த மாதிரி எந்த ஒரு தவறான நண்பர்கள் இல்லைங்க, தவறான பீப்புளை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்க அதை வந்து ஒரு ஒரு விஷயமாக யூஸ் பண்ணிக்காம ஓன்லி நீங்க டைரக்டா வங்கி கிட்ட தொடர்பு கொள்ற ஒரு விஷயமாக அரேஞ்ச் பண்ணீங்க. தெரியல அதை பத்தி விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை
அதற்குண்டான ரெலவென்ட் கவர்மெண்ட் பாடிஸ் இருக்கு பாத்தீங்களா, அவங்கள தொடர்பு கொள்ளுங்க, அவங்க உங்களுக்கு அதற்குண்டான விஷயங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு மேல விவரங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து யாரை தொடர்பு கொள்ளலாம், அதாவது தெரியாதவங்களுக்கு சில பேர் வந்து இந்த பேங்கிங் டீடைல்ஸ் எல்லாம் வந்து தெரியாம இருப்பாங்க. சோ யாரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற விஷயங்கள் தெரியாதவங்களுக்கு மென்மேலும் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்னோட இந்த ஃபேஸ்புக் பேஜ் அல்லது யூடியூப் பேஜ்ல கண்டிப்பாக அப்டேட் பண்றேன். சோ இது வந்து இன்னைக்கு வந்த தகவல், 29 ஜூலை 2020. மேற்கொண்டு இத பத்தின விஷயங்கள் வந்து வேற ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு தமிழாக்கம் வழியாக, அதுக்குன்னு உங்களுக்கு மலாய் இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு, பிகாஸ் கடந்த காணொலிகள்ல சில நண்பர்கள் குறிப்பிட்டாங்க, என்னங்க மலாயில சொல்ல தெரியாதா அப்படின்ட்டு. இல்லைங்க, சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்கஷனுக்காக வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மொழிகள்ல இதை விளக்கிறது விவரிக்கிறது தவறு இல்லை அப்படின்னு நம்புவோம், ஓகேங்களா. சோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களோட நண்பர்கள்கிட்டயும் பகிர்ந்துக்குங்க. மூன்று கேட்டகரி மறந்துடாதீங்க. முதல் கேட்டகரி வேலை அல்லது வருமானத்தை இழந்தவங்களுக்கு 3 மாசம் எக்ஸ்டென்ஷன், சம்பளம் குறைக்கப்பட்டவர்களுக்கு வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் குறைஞ்சவங்களுக்கு வந்து 6 மாத காலம் வந்து எவ்வளவு சம்பளம் வருமானம் குறைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்தபடியான லோன் ரீபேமெண்ட் ஸ்கெட்யூல், அல்லது ஜெனரலாக பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து யூ கேன் ஆக்சுவலி ரிக்வெஸ்ட், உங்களோட பேங்க்ல ரிக்வெஸ்ட் பண்ணி வட்டி மட்டும் கட்டுற மாதிரியோ அல்லது வந்து அதோட பேமெண்ட் டெனர் வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரியோ அந்த அரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பாக நீங்க பண்ணிக்கலாம், ஓகேங்களா. வெற்றி வணக்கம், வெற்றி வாழ்த்துக்கள், ஸ்டே சேஃப். கண்டிப்பாக வந்து நீங்க எல்லாருமே ஃப்ரண்ட் லைனர்ஸ். இந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் மேலும் வந்து பரவாம இருக்கிறதுக்கு அந்த ஒரு பொறுப்போட அந்த ஒரு கவனத்தோட கண்டிப்பாக வந்து நம்மளை சுத்தி யாராவது வந்து இந்த சோசியல் டிஸ்டன்சிங், இந்த கோவிட் எதிர்ப்பு உள்ளான விஷயங்களை வந்து பின்பற்றாம இருக்காங்க அப்படின்னா வந்து அதுக்கு ரிமைண்ட் பண்ற உரிமை இல்லைங்க, அது ரிமைண்ட் பண்ற கடமை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வெற்றி வணக்கம், டாக்டர் பிரதர், பாய்.